ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படிப்பா இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்ககிட்ட வந்து. இன்னைக்கு வந்து உளுந்து கல்லை பண்ணிப்பா காமிக்கலான்ட்டுப்பா. ரொம்ப போனுக்கு ஸ்ட்ரென்த்து, நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம், வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா. இங்கே பாருங்கள், ஒரு கப்பு உளுந்து, ஒரு கப்பு வெல்லம், ஒரு அஞ்சு பாதாம், ஒரு நாலு ஏலக்காய், ஒரு நாலு முந்திரி, நாலு அக்ரூட்டு, ஒரு 50 நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய், ஒரு 50 பசுநெய். இதாம்பா, இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வறுத்துருவேன்ப்பா. இந்த பாதாம், ஏலக்காய், இந்த அக்ரூட்டு, அப்புறம் முந்திரி எல்லாத்தையும் போட்டு வறுத்துற வேண்டியதாம்ப்பா. வறுத்துட்டு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வறுத்துட்டேன் பாருப்பா, எல்லாமே சவந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஏலக்காயை தோலை உரித்து தோல் எடுத்து டீக்கு போட்டுட்டேன். அதை இதில் போட்டுட்டேன் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன்ப்பா உங்களுக்கு. அந்த வெள்ளம் இருந்துச்சு இல்லைப்பா, அது ஒரு கப்பு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த பவுடர் அரைச்சிட்டேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். இப்போ இந்த நல்லெண்ணெய் அப்படியே விட்டுணும்பா. இந்த 50 நல்லெண்ணெயும் அப்படியே விட்டுணும். அதில் போட்டுட்டு இதை வந்து தண்ணி விட்டு கரைக்கணும்பா. இதை ஒரு மாவு பதத்தில் கரைச்சிடணும். அதே மாதிரி இது பாருங்கள், நொய் நொய்யாக இருக்கும். அது ரொம்ப நைஸாக நுணுக்க வேண்டாம். அது ஒரு நொய் இருந்ததுன்னா அந்த களி வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி வாயில் கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். முந்திரி, பாதாம், அக்ரூட்டு, அப்புறமா வந்து ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு உளுந்தையும் போட்டு வறுத்து அரைச்சாச்சு. இப்போ அந்த எண்ணெய் காஞ்சிட்ருக்கு பாருங்கள். இதை ஒரு பதத்து தண்ணி ஒரு இட்லி மாவு பதத்து கரைச்சிக்கணும். அது கரைச்சிட்டு அந்த எண்ணெயில் ஊற்ற வேண்டியது தான். அது வேகிறதுக்கு நம்ம அளவுன்னு ஒன்றும் கிடையாதுப்பா. இதுக்கு நம்ம அதை இப்போ தண்ணியை ஊற்றி மாவு கரைக்கும் பொழுது இதுதான் அளவு. ஒரு கப் உளுந்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி வரும் பாருங்க. கரைச்சிட்டேன் பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? அது பாருங்க, இதை அப்படியே இப்போ எடுத்து நல்லெண்ணெயில் விட வேண்டியதுதான். இதில் விட்டுட்டு கலரிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டு வரும். அப்போ திரும்பி அந்த நெய்யை விட்டு இந்த வெள்ளை பாக விட்டு கலரி இறக்கணும். நான் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன்ப்பா. இங்கே பாருங்கள், அது சும்மா ஒரு செகண்டில் அப்படியே இழுத்துரும்பா. அந்த தண்ணி இழுத்து பாருங்கள், களி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வெள்ளத்தை வடிகட்டி ஊற்றுறேன் அதில். அது வந்து ஒரு கப்பு வெள்ளம் இல்லைங்களா, அது ஒரு கப்பு தண்ணிப்பா அளவு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப்பு தண்ணி ஆகும் உங்களுக்கு, 2 கப்பு தண்ணி ஆகும். வடிகட்டிட்டு இதை ஊற்றி கிளற வேண்டியது தான். லாஸ்ட்டு நெய் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, வெள்ளத்தோடு சேர்ந்து எப்படி நல்லா தலை தலைன்னு கொதிக்கிட்டு பாருங்கள். இந்த நேரம் நம்ம அந்த நெய்யை விட்டுட்டு அதை அப்படியே நல்லா பிரிஞ்சு வருங்க. இது இந்த தோலோடு கொடுக்கறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு, போனுக்கெலாம் ரொம்ப நல்லது. நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் லேடிஸ் எல்லாருமே வந்து இதை சாப்பிட்டா எலும்பு வலி, இந்த கால் கை வலி எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். நல்லது உடம்புக்கு. நெய்யை விடுறேன்ப்பா. நிமிஷத்தில் ஆகிடும் பாரு. நம்ம பொருள் நான் ரெடியாக வாங்கிட்டு வந்து வச்சுட்டோன்னா நிமிஷத்தில் ஆகிடும். எல்லாமே சேர்ந்து வறுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம். அது கருப்பாக இருக்கிறதுனால ரொம்ப தீயை விட்டுறாதீங்க. ஒரு வாசனை வரும், உளுந்து வறுத்தா ஒரு வாசனை வரும் பாருங்கள். அந்த மாதிரி வரும்பொழுது நிறுத்தின்னு வரும்.
அது ஆறின உடனே மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிட்டு ஒன்றும் பாதியமா இந்த மாதிரி கலருது பாருங்கள், வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக களி. வெள்ளமும் வந்து ஈக்குவல் தான், ஃபுல்லாக ரெண்டு பங்கு மூணு பங்கு அது மாதிரிலாம் வேண்டாம். உங்களுக்கு கருப்பட்டியில் பண்ணிங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எது பண்ணாலும் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டிக்கோங்க, மண்ணுலாம் இருக்கும். எங்கள் பேரம்பேத்திக்கு நான் வந்து இது கருப்பு சாக்லேட்டுன்னு சொல்லி கொடுப்பேன், சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு, மெசேஜ் பண்ணுங்க. அவ்வளோதான்ப்பா, கொட்டாமல் வந்துருச்சு பாருங்கள், இவ்வளோதான் களி. நீங்கள் இதை இது இதுக்கப்புறம் நீங்கள் பரிமாறலாம், டிஸ்பிளே பண்ணுங்கள். கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.